அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் ரம்ஜான் டயட் பிளான் தான் ஷேர் பண்ண போறேன். இந்த டயட் பிளான்ல பாத்தீங்கன்னா நீங்க 10 to 12 kilo வெயிட் ஈஸிலி லூஸ் பண்ணலாம். இப்ப வாங்க டயட்டை பார்க்கலாம். சகரில் நீங்கள் ஏஞ்சோன்னே ஒரு கிளாஸ் சியா சீட் குடிக்கணும். ஸோ சியா சீட் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சோக் பண்ணி தான் குடிக்கணும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் சியா சீட் 1 spoon ஆஃப் சியா சீட் போட்டு சோக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சகரில் ஏன்கிற டைம் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கணும். ஸோ சியா சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கும், சீக்கிரம் பசிக்காது. சியா சீட்ல வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ஸ் ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் ஸ்மூத்தியோட ரெசிபி உங்களுக்கு யூடியூப்ல ஈஸியாக கிடச்சிரும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்துப்பேன் பார்க்கலாம். 1 cucumber, 1/2 glass மில்க், 1/2 glass வாட்டர், 2 scoop ஆஃப் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 dates. இதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் குடிச்சிக்கோங்க. ப்ரோட்டீன் பவுடர் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பசிக்காது, சீக்கிரமாக பசிக்காது. ப்ரோட்டீன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து 2 scoop ஆஃப் ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ரிப்ளேஸ் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 chapatiyum சிக்கன் கிரேவி எடுத்துருக்கலாம். சப்பாத்தியில் வந்து ஆயிலே இருக்கக்கூடாது, வித்தவுட் ஆயில் தான் நீங்கள் செய்யணும். சிக்கன் கிரேவி இல்லைனா நீங்கள் 2 boiled எக் இல்லை எக் கிரேவி எடுத்துக்கலாம். என் கூட 1 to 2 glass ஆஃப் வாட்டர் குடிச்சிருங்க. அண்ட் 1 bowl ஆஃப் கர்ட் எடுத்துக்கோங்க. கர்ட் எடுக்கிறனால உங்களுக்கு தண்ணி தாக்கம் சீக்கிரம் அடிக்காது. இப்போ அவங்க இஃப்தாரிக்கு போகலாம். இஃப்தாரியில் பார்த்தீங்கன்னா 1 glass ஆஃப் ஹாட் வாட்டர்ஸ் அண்ட் 2 dates. 2 dates இல்லைனா 1 date நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 fruit எடுத்துக்கலாம். எந்த ஃப்ரூட்டனாலும் எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் பனானா அண்ட் மேங்கோ. இப்போ மேங்கோ சீசன் வந்துருச்சு, ஸோ அவாய்ட் பண்ணுங்கள். எப்பயாவது ஒரு வாட்டி எடுத்துக்கலாம், நான் டெய்லி எடுக்காதீங்க. இல்லைனா எல்லா ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி 1 bowl ஆஃப் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மக்ரிப் நமாஸ் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 1 bowl ஆஃப் சன்னா சாட் எடுக்கலாம். சன்னா சாட் வந்து ஹெல்தி வேலை செய்யுங்க. சன்னா போட்டு குக்கும்பர், வெங்காயம், தக்காளி, லிம்பு, கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு வெளியேந்து வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அது கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அது ஹெல்த்தியாக இல்லை, அதில் வந்து ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ இப்போ வாங்க டின்னர் போகலாம். டின்னர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டின்னர் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சீக்கிரமாகவே டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுங்க. டின்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூங் தால் பீஸா எடுத்துக்கலாம். ஸோ மூங் தால் பீஸா சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்னா அந்த ஜங்க் ஃபுட் கிரேவிங் இருக்காது. சமோசா சாப்பிட்ணும், பஜ்ஜியா சாப்பிட்ணும், உங்களுக்கு கிரேவிங்ஸ் வராது. ஸோ மூங் தால் பீஸா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 cup ஆஃப் மூங்கல் வந்து சோக் பண்ணி வச்சுடுங்க 1/2 hours. ஸோ சோக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் போட்டு 2 green chilies, 2 spoon ஆஃப் சால்ட்ஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி அதில் வந்து லிட்டில் பிட் ஆஃப் சோடா, ஈட்டிங் சோடா அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேனில் போட்டு 2 sides நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 sides நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள் லைக் வெங்காயம், தக்காளி, சிம்லா, அது மேலே வந்து சீஸ் போட்டு இதை வந்து சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தி எம்மியஸ்ட் பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் உங்கள் டின்னர். ஸோ இது ஏன்டா எனக்கு லைட்டாக ஏதாவது வேணும்னா நீங்கள் 1 bowl ஆஃப் தால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஜங்க் ஃபுட் வந்து கிரேவிங் ஆகும். கிரேவிங் ஆகிற டைம் நீங்கள் 1 samosa, 1 samosa, 1 bhajiyana, 1 bhajiya இவ்வளோ மட்டும்தான் எடுத்துக்கணும். ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ ஹெல்த்தியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக செய்யுங்க. லெஸ் ஆயில், ஹெல்தி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக கூட செய்யலாம். அதோட ரெசிபி நான் சூனாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது.